என்ன பண்ணலாம், அடுத்தது எந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம்? ஆஹா, டாடி டாடி, என்ன ரொம்ப டீப்பா யோசிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் யோசிக்கிறீங்க? உங்க அப்பா என்ன யோசிப்பாரு? எங்க எவ்வளவு போடலாம், எந்த தேசத்துக்கு போய் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் தான் யோசிப்பாரு. வேற என்னத்து? நல்ல புரிஞ்சு வச்சிருக்கா டாடி. அதெல்லாம் யோசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல எனக்கு இந்த மொபைல பிடிக்கல, எனக்கு நியூ லான்ச் மொபைல் வேணும். டேய், என்னது மொபைல் பிடிக்கலையா? 80,000 வில்லேஜ்கள் மாதிரியே இருக்கிற நான் என் பிள்ளைய ஃபாரின் ரேஞ்சுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மம்மி, நீங்க இப்படி சும்மா பேசிக்கிட்டே இருக்காம போய் பையனுக்கு சூப்பரா சூடா ஒரு கேப் வச்சு போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. என்னது கேப்ப 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 பூலா? என்னங்க இவன் பேசுறது எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுங்க. ஏய் சுமாரி, என் பிள்ளைய நான் ஃபாரின் லெவலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம குடும்பத்தை நினைச்சா. இது எங்க போய் முடிய போகுதோ? ஒரு ஜெபத்துக்கு வரதில்ல, ஒரு கூட்டத்துக்கு கூட வரதில்ல. நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் வச்சா அதுக்கு கூட வரதில்லைங்க நீங்க. ஐயோ, என்னடா கூட்டு பொரியல்னு உங்க அம்மா என்ன தர அடிக்கினுகிறா? ஐயோ மம்மி, முதல்ல போய் ஒரு கோல் காஃபி போட்டு கொண்டு வாங்க. இதுனா புரியுதா உங்களுக்கு? டேய் வாய மூடு, உன்னை வளர்க்கற விதம் சரியில்லை. என்னத்த நான் சொல்றது? ஐயோ என்னடா, உங்க அம்மாவ பாஸ்டர் பொண்ணுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணா எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம்னு உயிரை வாங்குறாடா மாவன. என்னங்க நான் சொல்றத சொல்லிட்டு போயிரு, ஜெபிக்கணுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு. எப்ப பாரு, காசு பணம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டீங்கன்னு இப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போறாருன்னு நேத்துதான் பாஸ்டர் அவ்வளவு உருக்கமா சொன்னாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. மம்மி சொல்ற மாதிரி ஆண்டவர் வரும்போது நான் சூப்பரான குவாலிட்டி போன்ல வீடியோ எடுக்க வேணாமா டாடி? ஆமாடா, அதுக்காகவே உனக்கு நான் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஐபோன் ஆர்டர் பண்ணிருக்கேன்டா. நாளானிக்கே உன் கையில வந்து சேந்துறோம். ஓகே டாடி, நீங்க தான் என்னோட சூப்பர் ஹீரோ. வா டேய், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? நேத்து தான் உங்க சண்டே ஸ்கூல்ல ஐபோன் மொபைல்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்களடா. கொஞ்சமாவது கீழ்படியறியாடா? நீங்க தான் கெட்டு போறீங்கனா இல்லையோ சேர்த்து கெடுக்கறீங்க. மம்மி, அதெல்லாம் மத்த பிள்ளைங்களுக்கு. நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோட பையன், எனக்கு மட்டும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்க வேணாமா? அப்படி சொல்றா ராசா, நான் பெத்த மவனே சிங்க குட்டி. என்னங்க என்னங்க சொல்லுமா? சொல்றேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க. சொல்றதே தப்பு, பிசினஸ்லாம் தேவைதான். இருந்தாலும் நமக்கு சொத்து சுகம் எல்லாம் குமிஞ்சு போய் கிடக்கு. இத வச்சுட்டு நிம்மதியா ஆண்டவரை தேடுறத விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எங்க வெளிய போகும்போது பைபிள படிச்சுட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியம் புண்ணியம் ஏதாவது செய்யுங்க, அதுதான் நம்மள காப்பாத்தும். அடடடடா, உங்க அம்மா என்னடா எப்ப பார்த்தாலும் புலம்பினேங்கிறா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா, ஃபாரின்ல செட்ல எல்லாம் நினைக்கிறேன்டா. மம்மி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், ரெண்டு பேரும் வந்து சேருங்க. நாம தான் உலகத்துல பெரிய பணக்காரங்க, அத மட்டும் நீ மறந்துடவே கூடாது. டாடி டாடி, நீங்க ஃபாரின்ல செட்டில் ஆகுற சொன்னீங்கல்ல, அப்படியே என்னையும் கூட கூட்டிட்டு போயிருங்க டாடி. உங்க அம்மா கூட ஒரே தொல்லையா இருக்கு. இல்ல பாருடா, உங்க அம்மா சும்மா ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு போ சண்டே ஸ்கூல் போன்னு சொல்லுவா, புரியுதா? எங்க போறியோ இல்லையோ, ஆனா சும்மா கெத்தா இருக்கணும், சரியா? ஓகே டாடி டாடி, ஐபோன் மறந்துடாதீங்க. ஓகே ஓகே, இங்க பார், உன் கழுத்துல என்ன சும்மா ஸ்கார்ஃப் கட்டுங்கற, தங்க சங்கிலிய போடுறா, சும்மா பல 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 மின்னட்டு. ஓகேடா டாடி டாடி,
அடி எனக்கு அழைப்பு மணி வந்துடும். நான் செல்லட்டா? டேய் சும்மா போவாதரா, நம்ம பென்ஸ் கார் எடுத்துட்டு போ. ஓ ரைட், நல்ல ஜாலியா சுத்து பென்ஸ் கூட. சரியா? ஓகே பை டாடி. ஏய் செலவுக்கு காசு வச்சிருக்கியா? அத உங்க கார்டு உங்க வாலெட்ல இருந்து தூக்கிட்டனே. ஓகே ஓகே, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதே? அது இருக்கிற ஐடி 80 டிஜிட்ல. அத பத்தி நீங்க ஒன்னு வரி பண்ணிக்காதீங்க, நான் கிளம்புறேன். நவ ஐம் ஃப்ரீ. டேய் டேய் டேய், போறது போற நல்லா கம்முன்னு மனமா சாப்பாடா சொன்ன மூக்க தொலைக்குதே. அநேகமா சிக்கன் தந்தூரி நினைக்கிறேன்டா. டாடி அப்ப நான் சூடா சாப்பிட்டு போயிரு டாடி. ஆமாண்டா ஆமாண்டா, இனி நம்ம நல்லா சாப்பிடுறோம், அப்புறமா நம்ம டிரைவர் ரெடியா இருப்பாரு. BMW கார்ல சும்மா ஜாலியா சுத்திட்டு வாடா. ஓகே ரைட். அம்மா பசிதே, ஒரு முடியல அப்பா, பசி இருக்குதே. பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 10 நாள் ஆகுது, பசியில உயிரே போகுதுமா, என்ன இருந்தா போடுங்கம்மா, கை வேற வலி தாங்க முடியல. அந்த வீட்டில் வேற சாப்பாடு போடுறாங்க, கம்ம கம்ம வாசனை அடிக்குது, போய் பார்க்கலாம் நான் கடிதானு. இந்த சாதாரண கையிலமா, அது தங்க கையுமா, தங்க கை. என்னமோ சமைக்கிறீங்க. இப்படி உனக்கு சமைச்சு கொடுத்து கொடுத்துதான் உனக்கு நல்லா கொழுப்பு வச்சிருச்சு. என்னைக்காவது சர்ச் பக்கம் வந்திருக்கியா? உங்க அப்பா மாதிரியே இருக்க. கவனிச்ச கவனிச்ச கவனிச்ச, நீ கவலைப்படாத. ஏண்டி பிள்ளைய சாப்பிடுற டைம்ல நிம்மதியா சாப்பிட விடாம என்ன சர்ச்சுக்கு வா மீட்டிங் வான்னு கூப்பிட்டு இருக்க? அமைதியா இரு. ஏண்டா பிரியாணி நல்லா கம கமன்னு இருக்கு, நல்லா சாப்பிடு. ஏண்டி புள்ளைக்கு லெக் பீஸ் வச்சியா? என்னீட்டிங் என் பிள்ளை ரெண்டு கண்ணத்தையும் பாரு, எவ்வளவு இளைச்சி போயிருக்கு. ஏண்டா நீ நல்லா சாப்பிடு, இன்னும் 4 லெக் பீஸ் வச்சு சாப்பிடு, புரிஞ்சுதா? டாடி யூ ஆர் சோ லவ்லி டாடி. எத்தனை பேர் சாப்பாடு கூட கிடைக்காம ரோட்ல கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டெய்லியும் பாக்கெட் மணி வாங்கிட்டு போற நம்ம தெருவுல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு என்னைக்காவது காசு போட்டிருக்கியா? உன் அப்பா மாதிரி யாருக்கும் எதையும் கொடுத்துறாத. உங்க ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ரோட்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க என்னடானா, சாப்பிடுற பொருள்ல பாதி கீழே போகுது, பாதி குப்பைக்கு போகுது. இவனுக்கு ருசியாதான் வேணும். இதெல்லாம் ஆண்டவருக்கே பொறுக்காது, சொன்னா கேக்கணும், கேக்கறதே இல்ல. வாய கூடு, நான் சும்மா ஏழை ஏழை ஏழைன் இருக்க. ஏழைங்களா சோம்பேறியா இருக்கனாலதான் அப்படி இருக்காங்க. கொஞ்சம் வெளியே பாரு. நான் தான் போடுங்கம்மா, தாகமாகுதுமா, தண்ணி இருந்தா குடுங்கம்மா, பசி எடுக்குது. ஐயோ நான் எல்லாம் மோந்து பாக்குதே, ஐயோ பசி எடுக்குதே, போ. ஐயோ ஐயோ ஏ முடி. அந்த பையன் என்னேரமும் வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனும் அவன் மூஞ்சில இருக்க பருவம் நாத்தடிக்குது. ஏம் அவனே, அவனெல்லாம் தொற்றாத, புரியுதா? தள்ளி ஓரமா போ. எதுக்கு நான் நாடு நாடா கடல் கடலா தாண்டி போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கேன்? என் ஒரே புள்ள நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அந்தஸ்திலயும் ஆஸ்திலயும் நம்ம குடும்பம் தான் ஒசத்தலா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. வாய மூடிக்கிட்டு அந்த சிக்கன் பீஸ போய் எடுத்துட்டு வா. போ. எப்பதான் திறந்து போறீங்களோ. என்ன வாசல்ல ஒரே நாத்தடிக்குது? ஐயோ சீ, லாசரஸா?
பா, உடம்பு ஃபுல்லா பருக்களும் கொப்பளமும் சீலுமா வடியுது. சி ஐயா, சாப்பிட்டு 10 நாள் ஆகுது ஐயா, சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா, பசி தாங்க முடியல. சக்கார நாயோட தொல்லை எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாப்பிட்ட மீதி இருந்தா கொடுங்க ஐயா. டேய், உனக்கு வெக்கமா இல்ல? எப்ப பார்த்தாலும் பிச்சை கொடுங்க, எச்ச கொடுங்க நிட்டு இருக்க. என் வீடுதான் கிடைச்சதா? ஏண்டா லாஸ்டர், நானும் இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு வாசல்ல இருந்தே பிச்சை எடுக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? போய் எங்கேயாவது விழுந்து சாக வேண்டியதானே. பசி எடுக்குது ஐயோ. என் உயிரை வாங்குற? ஊர் ஊரா அழைஞ்சி சம்பாதிச்சா உனக்கு பிச்சை போடுறதுக்கா? பிச்சைக்கார நாயே, பசி எடுக்குது ஐயா. ஏய் ஏய், கிட்ட வர, ஏய் தொடாதடா, ஏய் காஸ்ட்லியான செருப்பை தொட்டு அசிங்கம் பண்ணாதடா, கிட்ட வராத, நாத்த தாங்கல, எங்கேயாச்சும் போய் விழுந்து செத்து தொல போ. என்னங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க. நானும் உபவாசத்துல இருந்து ஜெபம் பண்றேன், சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, பயப்படாதீங்க. எனக்கு என்னத்தா உடம்பு சரியில்லைனாலும் நான் சீக்கிரத்துல சாக மாட்டேன். நான் பெரிய கோடீஸ்வரன். எங்க அமெரிக்கால இருந்து டாக்டர் வந்துட்டாரா இல்லையா? அவர்லாம் வந்து மெடிசன் கொடுத்தாச்சுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த இம்ப்ரூவ்மென்ட் தெரியலையே. ஒன்னாவது ஒன்னாவது ஒன்னாவது. அப்பா, மை டியர் சார், டோன்ட் வரி, அப்பாக்கு ஒன்னாவதுடா. டாடி டாடி, என்ன அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன் சொன்னீங்களே டாடி. ஏன் டாடி இப்ப இப்படி படுத்துட்டே இருக்கீங்க? அப்பா கொண்டாவது, நான் திரும்பி ஏஞ்சிப்ப பாரு, நம்ம ஃப்ளைட்ல பறக்க போறோம்டா. உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னம்மா ஒப்பு கொடுப்பீங்க? நான் செத்து போயிடுவேன்னு அமெரிக்கா டாக்டர் குத்துற ஊசில கப்பு நினைச்சு உட்காந்துருப்பாரு. ரெண்டு பேரும் ஓடி போங்க, நான் பெரிய கோடீஸ்வரன், நான் இன்னும் நிறைய சம்பாதிப்பேன், நிறைய காரியங்கள் இருக்குது. அது வைரம் ஏண்டி ஏண்டி, அந்த பீரோல 3வது அடுக்குல அந்த டிராக்குள்ள ஒரு பெரிய சாவி ஒண்ணு வச்சிருக்கேன், அதுல இருக்கிற வைர செயினை சீக்கிரமா கொண்டு வந்து என் மேல போடு. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க, ஏசப்பாவை நம்புங்க. ஏய் வாய மூடு, ஏசப்பாவது ஒப்பு கொடுக்கறதாவது எனக்கு எது ஆவாதுடி, ஆயிஸ் கெட்டிடி. மை டியர் சன், போறீங்களா டாடி? ஐயோ என்ன நடிச்சீங்க,
நான் எங்க இருக்கேன்? ரொம்ப இருட்டா இருக்கேன். யாரா இருக்கீங்களா? ஐயோ, நான் எங்க இருக்கேன் தெரியலையே. ஐயோ, யாரா காப்பாத்துங்க. என்ன இப்படி நாத்து அடிக்குது? யாரா ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சு விடுங்க. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? என்ன காப்பாத்துங்க. ஐயோ, சூடா இருக்கேன். ஐயோ, ஏசி போட்டு விடுங்க. காத்தே வரலையே, கஷ்டமா இருக்கு. ஏசி போடுங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? தயவு செஞ்சு யாராவது காப்பாத்துங்க. பயமா இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? ஐயோ, யாரு? நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கான் அவனுக்கு தெரியல. ஐயோ, எங்க இருக்கான்னு தெரியல. உலகத்துல சுகமா வாழ்ந்தல்ல காரன் சுத்தல. நான் கேட்டல, நீ சொல்ற பச்சை நான் இப்ப கேட்டேன். உலகத்துல பாவம் செய்ய வச்சது நாங்கடா. நீயோ? ஆமாடா. ஐயோ, ஒரு பிச்சைக்காரனு செல்போன மிஸ்ட் போன ஞாபகம் இருக்கா? செய்ய வச்சது நாங்கடா. நீங்களா? வீட்டு வாசல்ல நாசுவா நாசுவா நான் திருப்பேன் ஞாபகம். அவனுக்கு பிச்சை போடாம செஞ்சு, அவனுக்கு உதவி செய்யாம செஞ்சு, அவனை கேவலமா திட்ட வச்சது நாங்க தாண்டா. உன்ன ஆலயத்துக்கு போறோம் பண்ணது நாங்க தாண்டா. பயமா இருக்கு. பிசினஸ்ல போய் கையெழுத்து போட வச்சுமே அதுவும் நாங்க செஞ்ச வேலை தாண்டா. என்ன காப்பாத்தீங்க? காப்பாத்தீங்க ஐயோ, தெரியாம தப்பு பண்ணிச்சேனே, இவ்வளவு பாவம் பண்ணிச்சேனே. யாராவது என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடலையே. இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே. யாராவது மன்னிங்க, தயவு செஞ்சு மன்னிங்க. என்னால இந்த எரிச்சல் தாங்க முடியல. ரொம்ப சூடா இருக்கு. நான் இவன் பாவம் பண்ணிட்டேனே, இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே. என்னை யாராவது மன்னிச்சிருங்க பிளீஸ். என்னை மன்னிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ, எங்க அம்மா அப்பாவை மதிக்காம வாழ்ந்துட்டேனே, பணக்கார திமிர்ல வாழ்ந்துட்டேனே. என்னை மன்னிச்சு அண்ணன் ஏத்துக்கோங்க. இங்க என்னால இருக்க முடியல. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடலையே, பிச்சைக்காரனை எட்டி உதச்சு போடலே. என்ன மன்னிங்க, யாராவது மன்னிங்க. திமிரா வாழ்ந்துட்டேனே. என்ன மன்னிங்க, அகங்காரத்தில் அழிஞ்சிட்டேனே. என்ன மன்னிங்க. யாராவது இருக்கீங்களா பிளீஸ்? என்னை யாராவது காப்பாத்துங்க. வேதம் வாசிக்காம இருந்துட்டேனே. ஐயோ, இவ்வளோ பாவத்துக்குள்ள இருந்திருக்கேனே, எனக்கு தெரியலையே. ஐயோ, என்னை யாரா மன்னிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவரா? ஆண்டவர் பக்கத்துல லாசரஸ் மாதிரி தெரியுதே, அவ எப்படி இங்க வந்தா? ஆண்டவரே, ஆண்டவரே, லாசரு, ஆண்டவரே. என் மகனே, நான் ஆண்டவர் அல்ல, நான் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் தகப்பனா?
லாசர் எப்படி இங்க வந்தான் தகப்பனே? அவன் அவனுடைய பூமியில இருந்த வாழ்நாள் எல்லாம் துன்பத்தை தான் அனுபவிச்சான், வேதனை அனுபவிச்சான். ஆனாலும் அவன் தேவனை தேட மறக்கல, அவரை துதிக்க மறக்கல. ஆனா நீ எதுவுமே பண்ணல, தேவனை நீ துதிக்கல, ஆலயத்துக்கு போகல, நீ உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தோ நீ செய்யல. அதற்கேத்த பலன் தான் இப்ப நீங்க அனுபவிக்கிறது. தகப்பனே தகப்பனே, எல்லாம் நான் செஞ்ச பாவம் தான் தகப்பனே, பாவம் தான் தகப்பனே. அப்ப ஏன் பொண்டாடி சொன்னா தகப்பனே? பைபிள் வாசிங்க பைபிள் வாசிங்கன்னு சொன்னா தகப்பனே? நான் தான் கேட்காம இருந்துட்டேன் தகப்பனே தகப்பனே தகப்பனே. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தகப்பனே, இங்க ரொம்ப எரியுது தகப்பனே. லாசுருன் விரல தண்ணியை தொட்டு தகப்பனே, என் நாக்கு கொஞ்சம் நினைங்க தகப்பனே. ஆபிரகாம் அப்பா சொல் மகனே, அவன் ரொம்ப வேதனைப்படுறான்ப்பா, அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஆமா ஆமா தகப்பனே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. மகனே எனக்கும் உனக்கு உதவி செய்யதான் ஆசை, ஆனா தேவன் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவை வச்சிருக்காங்க. ஐயோ, நீ இருக்க இடத்துக்கு என்னாலையும் வர முடியாது, நான் இருக்க இடத்துக்கு ஒன்னாலையும் வர முடியாதுப்பா. ஐயோ தகப்பனே சொல்லுப்பா, அதுக்கும் வழி இல்லாம போச்சா? அப்ப என்ன யாரு தான் இங்க இருந்து காப்பாத்துவா தகப்பனே? ஆமாப்பா, நீ பூமியில இருந்த நாளெல்லாம் ஒருவருக்குமே நீ நன்மை செய்யல. நீ கீழ்படியிலப்பா, உங்க பெற்றவங்களுக்கு எதிர்த்து பேசின. ஏன் இந்த ஏழையா உன்னோட வாசல்ல இருந்தானே லாசரஸ், இவனுக்கு கூட நீ ஒரு சின்ன உதவி கூட நீ செய்யல. இதற்கு ஏத்த பலன்தான்ப்பா இப்ப நீ அனுபவிக்கிற. ஆனா லாசரஸ் பூமியில அவ்வளவு கஷ்டப்பட்டான், அதுலயும் தேவனை துதிச்சான்ப்பா, அதற்கேத்த பலனை தேவன் இப்ப அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அவன் இலைப்பாருறான்ப்பா. தகப்பனே தகப்பனே, என் கூட மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க தகப்பனே. மூத்தவன் இருக்கான்ல தகப்பனே, அவன் பைபிளே பாசிக்க மாட்டான் தகப்பனே. சர்ச்சுக்கு போகாம வீட்டிலேயே உட்காந்து தகப்பனே, கெட்ட பழக்கத்துலலாம் இருக்கா தகப்பனே, அவனெல்லாம் காப்பாத்துறதுக்கு தகப்பனே இந்த லாசரு கொஞ்சம் அனுப்பி விடுங்க தகப்பனே. ஏன்ப்பா நீ லாசரு கிட்ட சொல்ற? அவனை இப்பதான்ப்பா பாடுகளை அனுபவித்து தேவன்கிட்ட இப்ப வந்திருக்கிறான். இப்ப அவனுடைய இலை பாடுகிற நேரம்ப்பா. அவங்களுக்கு மோசை மாதிரி இருக்க இந்த கடைசி காலத்துல இருக்க அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்காங்க. இப்பெல்லாம் இந்த காலத்துல சிறுவர்கள் கூட தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டு அவங்க மனம் திரும்பட்டும்ப்பா, மனம் திரும்பட்டும். அப்படி இல்ல தகப்பனே, அவங்க கண்ணு முன்னாடியே மறிச்ச இந்த லாசரு போனா தகப்பனே அவங்க நம்புவாங்க தகப்பனே. ஏன் மோசே போன்ற அநேக தீர்க்க தரிசிகளை உலகமெங்கிலும் தேவன் சிறுவர்கள் மூலமா எழுப்புறாங்க. அவங்க சொல்ற வார்த்தையே அவங்க கீழ்படியலன்னா எப்படிப்பா இந்த லாசரஸ் போய் சொன்னா கேட்பாங்க? ஐயோ தகப்பனே, என் சின்ன தம்பி இருக்கான்ல, அவனுக்கு சுடு தண்ணி கொடுத்தாவே அவனுக்கு ஒத்துக்காது தகப்பனே. இந்த மாதிரி நரகத்துல எப்படி இருப்பானோ தெரியல தகப்பனே, எப்படியாவது அவனை காப்பாத்துங்க தகப்பனே. இப்பா உலகத்துல அநேக கஷ்டங்களை பட்டு தேவனுக்காக அவங்கள உயிரே அர்ப்பணிச்சு எவ்வளவு பாடு வந்தாலும் தேவனை மறுதளிக்காம இருந்து அவங்கள வாழ்க்கையை முழுமையமா அர்ப்பணிச்சா இந்த பரலோகத்துல அவங்களுக்கு இடம் இருக்கும்ப்பா. இந்த லாசரஸ் மாதிரி என்னுடைய மடியில, ஏன் என்னுடைய மடி, பிதாவினுடைய மடியிலே அவங்க தேற்றப்படுவாங்கப்பா. ஆனா எந்த ஒரு நன்மையும் செய்யாம ஏழைகளுக்கு உதவாம அநேக தீமைகளை செஞ்சா நரகத்துல தான்ப்பா இருக்கணும். தகப்பனே தகப்பனே, எப்படியாவது காப்பாத்துங்க என் குடும்பத்தை, எப்படியாவது காப்பாத்துங்க தகப்பனே. லாசருவே நீ கொஞ்சம் சொல்லு லாசருவே. தகப்பனே சொல் மகனே, உன்னை காப்பாத்த வேற வழி இல்லையா? ஆமாப்பா எந்த வழியுமே இல்ல. சரி வா, இதான் உனக்கு வைத்திருக்க இடத்துக்கு நம்ம போயோ. எங்களை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்லையா? எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க. ஐயோ போகாதீங்க தகப்பனே, போகாதீங்க போகாதீங்க தகப்பனே. ஐயோ நான் செஞ்ச பாவத்தினால நரகத்துக்கு வந்துட்டேன், என்னை காப்பாத்த யாருமே இல்லையா?
தயவுசெய்து யாராவது என்னை காப்பாத்துங்க, என் குடும்பத்தை யாராவது காப்பாத்துங்கள, என்னை காப்பாத்துங்க. எரியுதே, தாங்க முடியல, தாங்க முடியலையே, காப்பாத்துங்க. பூமியில் உன் அயலான் இடத்தில் அன்பு கூறாவிட்டால் நரகத்தில் யாருடன் அன்பு கூறுவாய்? கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது.